திருச்சியிலிருந்து குளித்தலை செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்டவாய்த்தலைங்கிற ஊருக்கு அருகில் ஆதிநந்தம்ங்கிற கிராமம் இருக்குது. அங்கே மாரியம்மன் கோவிலில் அருள்மிகு கருப்பசாமி குடிகொண்டிருக்காரு. இந்த கோவிலில் மாரியம்மன் முக்கிய தெய்வம். தனியாக ஒரு சின்ன கோவிலில் முத்தையன் சுவாமிங்கிற பெயரில் அருள்மிகு கருப்பசாமி அருள் பாலிக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் ஒரு கல் உருவம் தான் சுவாமியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா உருவம் செய்து சன்னதியில் வச்சுருக்காங்க. ஒரு முறை ஒரு வண்ணான் பொதி மூட்டையில் பாரம் ஏற்றி வந்தார். ஒரு புறம் பாரம் குறைவாக இருந்ததால் மூட்டையில் மூணு கல்லை எடுத்து வச்சாரு. அதை எடுத்து வரப்ப இந்த ஊருடைய எல்லையில் மூட்டையை இறக்கி வச்சு இலைப்பாருனாரு. திரும்பவும் அவர் கிளம்பினப்ப அந்த மூணு கல்லும் அங்கேயே விழுந்துருச்சு. வண்ணான் போயிட்டாரு. பல நாட்களாக அந்த கற்கள் கவனிப்பாரற்று கிடந்துச்சு. அந்த சமயத்தில் ஊரில் காலரா பரவுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு ஊர் மக்கள் பார்த்தாங்க. பூசாரியுடைய கனவுல கருப்பசாமி தோன்றி ஊர் எல்லையில் கிடக்கிற மூணு கல்லில் ஒரு கல்லில் நான் இருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஊர் மக்கள் அந்த கற்களை எடுத்து வழிபட்டாங்க. நோயும் மறைஞ்சுது. அந்த கற்கள் மாரியம்மன், காளியம்மன், முத்தையன் சுவாமி, அதாவது அருள்மிகு கருப்பசாமி. இதுக்கப்புறமா சுற்றுப்புற ஊர் மக்கள் எல்லோரும் இங்கே வந்து அருள்மிகு கருப்பசாமியை வழிபட தொடங்கினாங்க. இந்த கோவிலில் கருப்பசாமிக்கு காலணி இருக்குது. அது தோளினால் செய்யப்பட்டது. அதை தினமும் சுத்தமாக தொடச்சி வைப்பாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா காலனியுடைய அடிப்பகுதியில் மண்ணொட்டி இருக்கும். இரவில் இந்த காலனியோட தான் அருள்மிகு கருப்பசாமி ஊரை காவல் காக்கிறாருங்கிறது நம்பிக்கை.